இன்னைக்கு வந்து சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க ஏசியில் போட்டு அவங்க வந்து தூங்கும் போது அவங்க சில நேரம் அழுகுறாங்க. அப்போ அழுகும்போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தெரிஞ்சிக்கணும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அந்த குழந்தை சின்ன குழந்தைக்கு இருப்பாங்க சின்ன குழந்தை இந்த மாதிரி இந்த கற்பூரம் கற்பூரத்தை போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த இது இந்த தைலத்தை கொஞ்சம் இதில் போட்டு நல்லா சூடு பண்ணணும். இதுக்கு எனக்கு சூடு பண்ணிட்டு வந்துடுறேன். சூடானதும் நீங்கள் கீழே இறக்கிட்டு இந்த கற்பூரத்தை போடணும். கற்பூரத்தை போட்டு அது கரைஞ்சிடும். அடுப்பில் இருக்கும்போது கற்பூரத்தை போடக்கூடாது. கேஸ் அடுப்பில் இருக்கும்போது கற்பூரம் போட்டால் எண்ணெய் பற்றி எரியும். அதனால் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த கற்பூரத்தை போடுங்க. போட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு விக்ஸு தருவோம். இந்த விக்ஸை கொஞ்சம் எடுத்து இந்த எண்ணெயாலேயே போட்டு விடுங்க. இந்த விக்ஸையும் கொஞ்சம் கலந்துடுங்க. கலந்து நீங்கள் ரெடி பண்ணி கொஞ்சம் ஆறிடல கொஞ்சம் ஆற வச்சு ஒரு பாக்ஸில் ஊற்றி இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த குழந்தை எப்பயுமே குழந்தைக்கு யூஸ் ஆகும். நீங்கள் அடிக்கடி செய்ய வேண்டிய வேலையே இல்லை. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் குழந்தை நைட்டில் தூங்கும்போது அந்த சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி இந்த அந்த இந்த நம்ம இதில் ஊற்றி வச்சுருக்க எண்ணெய் இந்த எண்ணெயை இதை பாரு இந்த மாதிரி காதில் குழந்தைங்களுக்கு உள்ளே போடக்கூடாது. மேலாட்டம் அப்படி வைக்கணும். இந்த பட்ஸில் தொட்டுக்கணும். தொட்டுக்கினு காது உள்ளே நம்ம குழந்தைக்கு போடக்கூடாது. லைட்டாக இப்படி வைக்கணும். அதே மாதிரி இந்த காதிலையும் லைட்டாக இப்படி வச்சு விடுங்க. வச்சு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வெளியில் அங்கே ஏசி காற்று இதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு காதடப்பு எல்லாமே இருக்கும். சில பேர் வெளியில் கூட போயிட்டு வருவாங்க. குழந்தைய வெளியில் பனியில் கிணியில் தூக்கிட்டு போயிட்டு வருவாங்க. அப்போ வீட்டில் வந்தால் அழுவும் அந்த குழந்தை. அழுகும்போது கூட இந்த மாதிரி பட்ஸில் கொஞ்சம் தொட்டு இந்த மாதிரி காதில் லைட்டாக இப்படி வச்சு விட்டுட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தலையிலையும் இப்படி அப்ளை பண்ணி இந்த நெஞ்சில் பின்னாடியில் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா தூங்குவாங்க. எந்த கஷ்டமும் இருக்காது. இது